பிபி பக்தி டாக் சார்பாக யாவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இறுதி அத்தியாயத்தில் உள்ள 64வது ஸ்லோகத்தை இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். சர்வகுக்யதமம் பூயஹ ஶ்ருணுமே பரமம் வசஹ இஷ்டோசி மே த்ருடமிதி இந்த ஸ்லோகத்தை பாடியவர் திருமதி ஸ்ரீலதா சிவகுமார் அவர்கள். பலவிதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். ஆனால் அதனால் அவன் மனக்குழப்பம் தீரவில்லை, அவன் போர் செய்யும் எண்ணத்தில் இல்லை என்பதை பகவான் உணர்ந்தார். ஆகவே அவர், அர்ஜுனா, நான் உனக்கு கர்மயோகம் என்ற ரகசியத்தை கூறினேன், அது மட்டுமல்ல அந்தர்யாமியாக விளங்கும் பரமாத்மாவின் நிராகார நிலையை எவ்வாறு சரணாகதி அடைவது என்ற இரகசியத்திற்கும் இரகசியத்தை நான் உனக்கு இப்பொழுது விளக்கிவிட்டேன். இருந்தும் நீ போர் செய்ய முனையவில்லை. சரி அர்ஜுனா, உன் விருப்பம் போல் நீ எதையும் செய் என்று கூறிவிட்டார். இதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு ஒரு பயம் தயக்கம் ஏற்பட்டது. எங்கே பகவான் நம்மை விளக்கிவிடுவாரோ என்ற நிலைக்கு வரும்பொழுது அவன் பதிலையும் எதிர்பார்க்காமல் மேற்கொண்டு பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, நீ எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பன். ஏனென்றால் நீ நான் பகவானுடையவன் என்று எப்பொழுதும் நினைக்கக்கூடிய அனன்ய பக்தன். எப்பொழுதும் என்னிடம் நீ சரணாகதி அடையக்கூடிய ஒரு சிறந்த பக்தன். ஆகவே உன் நிலையில் எனக்கு அக்கறை அதிகம். அதே சமயம் எனக்கு நீ மிகவும் நெருங்கிய நண்பன். ஆகவே இப்பொழுது நான் மேன்மையான இரகசியத்தை கூறப்போகிறேன். இது எனது அதிகாரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இரகசியம். இதை நீ தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மிக மேன்மையான நிலையை அடைவாய். என்றால் நான் இதற்கு முன் உனக்கு நிராகாரத்தை சரணாகதி அடைவது எவ்வாறு என்று கூறினேன், இப்பொழுது சாக்கார சரணடைவது எவ்வாறு என்று கூறப்போகிறேன். நிராகாரம் என்றால் என்ன என்றால் எவ்வாறு முக்தியை அடைவது என்ற ஒரு இரகசியம். சாக்காரம் என்பது முக்தியை மட்டும் அடையக்கூடிய இரகசியம் மட்டுமல்ல, அதை தவிர எவ்வாறு பகவானின் பிரேமையை அடைவது என்பதும் சேர்ந்ததுதான். இது இரண்டையும் நீ பெற்றால் நீ பின்னால் நீ முக்தியை பெறும்பொழுது பகவானின் ஆனந்த நிலையை நீயும் அடைவாய். ஆகவே இப்பொழுது நான் அதை உனக்கு விவரமாக கூறப்போகிறேன், நீ உன்னிப்பாக கேட்டுக்கொள். இதை நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று பகவான் எடுத்துரைக்கிறார். இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கற்பனை நிகழ்ச்சி தான், ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியில் ஒரு குழுவின் பயிற்சியாளர் எல்லா அந்த குழுவின் விளையாட்டு வீரர்கள் உட்கார வச்சு அதை சொல்கிறார், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். வந்தாச்சு, இறுதி சுற்று வந்தாச்சு. அப்போ கூட அவங்க வந்து மற்ற குழுவோட ஒரு நெருக்கமான ஒரு வித்தியாசத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், அந்த பயிற்சியாளர் அந்த குழுவின் ஒரு முக்கியமான வீரனை பார்க்குறார். அவன் மிகவும் திறமை வாய்ந்தவன். அதே சமயம் அவன் மற்ற குழுக்களை பார்த்து சிறிது தடுமாறிவிட்டான். அந்த தடுமாற்றத்திலிருந்து அவன் இன்னும் மீளவில்லை. அது மட்டுமல்ல, அவன் குருக்கிட்ட வரான், பயிற்சியாளர்கிட்ட, குருவே நான் எனக்கு தடுமாற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, நான் விளைக்கிறேன், என்ன பதில் வேறு யாராவது போட்டுருங்க விளையாட்டில் சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையில் இருந்தான். அப்பொழுது அந்த பயிற்சியாளர் அவனை தனியாக அழைத்து சொல்கிறார், இங்கே பாருடா, நீ உனக்கிட்ட திறமை அதிகமாக இருக்குது, இப்போ நீ தடுமாற்றத்தில் இருக்க, மற்ற குழுக்களை பார்த்து ஏன் இவ்வாறு தடுமாற்றம் நீ அடைகிறாய், வேண்டாம், நான் உனக்கு சில முக்கியமான நுணுக்கங்களை சொல்லப் போகிறேன், நன்றாக கேட்டுக்கொள். இந்த நுணுக்கங்களை நீ கையாண்டால் உனக்கு தடுமாற்றமும் உன்னை விட்டு அகலும், அதே சமயம் நீ வெற்றி பெறுவது நிச்சயம், நீ எல்லா மாணவர்களை விட நீ மேன்மையாக விளங்கப் போகிறாய் என்று கூறுகிறார். எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், மாணவா, இதுதான் இறுதி சுற்று, கைவிட்டால் உன் வாழ்க்கையை வீணாகிவிடும், நீ வீழ்ச்சியடைவாய் என்று கூறுகிறார். அதுபோல் இந்த பகவானின் நிலையில் அவர், அர்ஜுனா,
இது இறுதி சுற்று. நான் கூறும் சில முக்கியமான ரகசியங்களை, இந்த ரகசியங்களை நான் யாருக்குமே பகிர்ந்ததில்லை, உனக்கு மட்டும்தான் கூறுகிறேன். ஏனென்றால் நீ எனது நெருங்கிய நண்பன், எனது அனன்ய பக்தன். எப்படிப்பட்ட அனன்ய பக்தன் என்றால், நான் பகவானுடையவன் என்று எப்பொழுதும் நினைக்கக்கூடிய சிறந்த பக்தன். உனது பக்திக்கு நான் அடிமை. என்னுடைய சிறந்த பக்தனுக்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை அர்ஜுனா மறந்துவிடாதே என்று இப்பொழுது மேற்கொண்டு கூறப்போகிறார். என்ன என்று பார்ப்போம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம்.